ஹாய் ஹலோ வணக்கம். ஆன் பிஹாஃப் ஆஃப் ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா, நான் உங்க ஆர்ஜி சுகன்யா. நீங்க கேட்டிருக்கிறது ரிலாக்ஸ் பைனாகுலர் ப்ரோக்ராம். இன்னைக்கு காலகட்டத்தில் சயின்ஸ் இல்லைனா கண்டுபிடிப்பு இல்லை, கண்டுபிடிப்பு இல்லைனா டெக்னாலஜி இல்லை, டெக்னாலஜி இல்லைனா ஏன் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சயின்ஸ் ரிசர்ச் இன்னோவேஷன் எல்லாமே ஒரு மிகப்பெரிய விஷயம் தாங்க. அப்போல்லாம் டார்க்கான இடத்துல லைட் தேவைப்படும்னு யோசிச்ச காலெல்லாம் போய், இப்போ டே டைம்ல கூட லைட்டை எப்படியெல்லாம் டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற காலம் இது. ஆனா அதே சிம்பிள் லைட்டை ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்குள்ள போய் வெளியே வரும்போது அது லைட் ஸ்கேட்டர், அதாவது ஒளிச்சிதறலா வெளிவரும் அப்படின்னு சொல்லி நமக்கு 1930s சொன்னவர் சி வி ராமன் அவர்கள். எஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சி வி ராமன் அவர்கள் அவரோட கண்டுபிடிப்பை அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க போது எடுத்த ரேர் பிக்சர் தான். சிவி ராமன் 1888 திருச்சியில பிறந்திருக்காரு. 82 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்தே இவர் படிப்புல கெட்டியாமாங்க. ஆமா, 15 ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு 18 எம்ஏ டிகிரியே முடிச்சிருக்காருன்னா பாருங்க. 1917 இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டால பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸராக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. இப்படி ப்ரொஃபஸர் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் அடிக்கடி கல்கட்டா யூனிவர்சிட்டி ரெப்ரஸன்டேட்டிவா நிறைய இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி காங்கிரஸ் மீட்டிங்கெல்லாம் போவாராம். அப்படி ஒரு இன்டர்நேஷனல் மீட்டிங்க்கு கடல் வழியா போகும்போது கடல் தண்ணி மட்டும் ஏன் ப்ளூ கலர்ல இருக்குது, அதே தண்ணியை கையிலயோ இல்ல கிளாஸ்லயோ எடுத்து பார்க்கும் போது பிளைன் கலரா தானே தெரியுது அப்படின்னு ஒரு கேள்வி அவருக்குள்ள அங்க வந்துச்சு. அந்த கேள்விதான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கூட ஆரம்பமா இருந்திருக்கு. சோ அங்க இருந்துதான் இவர் லைட் டிஃப்ராக்ஷன்ஸ் பத்தின ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சிம்பிள் டிராவல் கூட ஒரு மனுஷனை இவ்வளவு தூரம் யோசிக்க வச்சு கண்டுபிடிக்க வச்சிருக்கனா பாருங்களேன். இந்த ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் நமக்கு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் தியரி கிடைச்சிருக்கு. 1913 இவருக்கு நோபல் பிரைஸ் இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் எஃபெக்ட்க்கு தான் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஏசியாவிலேயே தி ஃபர்ஸ்ட் இந்தியன் நோபல் பிரைஸ் அவார்ட் வின்னர் இன் சயின்ஸ்னு சொன்னா அது சிவி ராமன் அவர்கள் தான். சிவி ராமன் அவர்களை பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் பிரைசஸ் அதுக்கப்புறம் நிறைய வாங்கிட்டு இருந்தாரு. அதுல முக்கியமான அவார்ட்ஸ்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பாரத ரத்னா அவார்ட், ஹியூக்ஸ் மெடல் அவார்டுன்னு சொல்லலாம். இவர் கண்டுபிடிப்புக்கு அப்புறமா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டுக்கு இவர் பேரையே வச்சுட்டாங்க, அதாவது ராமன் எஃபெக்ட் ஆஃப் லைட். ஸோ இன்னைக்கு நம்ம ரிலாக்ஸ் பைனாகுலர் ஷோல சிவி ராமன் அண்ட் ராமன் எஃபெக்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் உங்களை இன்னொரு அப்டேட்டோட வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் அர்ஜி சுகன்யா.